ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே பெருமாள் தேவன் பட்டியை சேர்ந்தவர் காளிக்குமார் சரக்கு வாகனத்தின் ஓட்டுநராக பணிபுரிந்து வந்தார். இந்த நிலையில் காளிக்குமார் சரக்கு வாகனத்தில் நேற்று திருசூலி நோக்கி சென்று கொண்டிருந்தார். அப்போது திருசூலி ராமேஸ்வரம் சாலையில் கேத்தநாயக்கன்பட்டி விளக்கு அருகே திடீரென இரண்டு இருசக்கர வாகனங்களில் வந்த நான்கு பேர் கொண்ட மர்ம கும்பல் காளிக்குமாரை அறுவாளர் சரமாரியாக வெட்டியதில் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். காளிக்குமார் உடல் அருப்புக்கோட்டை அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்ட நிலையில் குற்றவாளிகளை விரைந்து கைது செய்ய வலியுறுத்தி காளிக்குமார் உறவினர்கள் அருப்புக்கோட்டை திருசூலி சாலையில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட வேண்டும். அப்போது அருப்புக்கோட்டை டிஎஸ்பி காயத்ரி தலைமையிலான போலீசார் மறியல் போராட்டத்தில் ஈடுபட முயன்றவர்களை தடுத்து நிறுத்த முயற்சித்தனர். அப்போது போராட்டக்காரர்கள் டிஎஸ்பி காயத்ரியை தலைமுடியை பிடித்து இழுத்து தாக்குதல் நடத்தினர். அப்போது போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே அடிதடி ஏற்பட்டது. இதனால் பதட்டமான சூழல் நிலவியது.